மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய NMMS தேர்வு சேட் பகுதி சமூக அறிவியல் பாடத்தில் உள்ள ஒவ்வொரு தலைப்புக்குமான மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்களை தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வர்றோம். இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாட புத்தகத்திலிருந்து இந்தியாவில் கல்வி வளர்ச்சி என்ற பாடத்திலிருந்தும் 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் சமூக அறிவியல் பாட புத்தகத்திலிருந்து விஜயநகர் பாமணி அரசுகள் அப்படிங்கிற பாடத்திலிருந்தும் மொத்தமாக 20 வினாக்களின் விடை விளக்கங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. இந்த 20 வினாக்களின் விடைகள் மட்டுமல்லாமல் கூடுதலான தகவல் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாட புத்தகத்தில் வரலாறு பகுதியில் 5வது பாடம் இந்தியாவில் கல்வி வளர்ச்சி. இந்த பாடத்தில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா, பண்டைய கால இந்தியாவில் கல்வி முறை எப்படி இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இடைக்கால மற்றும் நவீன இந்தியாவில் ஏற்பட்ட கல்வி வளர்ச்சி, ஆங்கிலேய ஆட்சியின் போது ஏற்பட்ட கல்வி வளர்ச்சி, தேசிய கல்விக் கொள்கையின் முக்கியத்துவம், தமிழ்நாட்டில் ஏற்பட்ட கல்வி வளர்ச்சி, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வினாக்களுக்கு இடையிலேயும் நம்ம கூடுதலான பல தகவல்கள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். முதல் கேள்வி, கேள்வி எண் 81, வேதம் என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள். அறிவு அப்படிங்கிறது தான் பொருள். இந்த வார்த்தையானது வித் என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். உங்களுக்கு வினாவில் வேதம் என்பது டேஸ் சொல் அப்படின்னு கூட கொடுக்கலாம். வேதம் அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத சொல், அதற்கான பொருள் அறிவு. வேதம் என்ற சொல் எந்த வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா வித் அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். பண்டைய இந்தியாவில் முறையான மற்றும் முறைசாரா கல்வி இரண்டுமே இருந்தன. எங்கெங்கெல்லாம் கல்வி போதித்தார்கள் அப்படின்னா, இல்லங்கள், கோயில்கள், பாடசாலைகள், குருகுலங்கள். பண்டைய காலத்தில் மாணவர்கள் தங்கள் உயர் படிப்பிற்காக விகாரங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு சென்றனர். பண்டைய காலத்தில் கற்பித்தலானது வாய் வழியாகவே இருந்தது, இது ரொம்ப முக்கியம். அடுத்த கேள்வி, கேள்வி எண் 82, இந்தியாவில் கல்வி மேம்பாட்டிற்காக ஆண்டுதோறும் மானியமாக 1 லட்சம் ரூபாய் தொகையை வழங்குவதற்கான ஏற்பாட்டினை செய்த பட்டயச்சட்டம் டேஸ். ஆங்கிலேயர்களின் ஆட்சி காலத்தில் கல்வியானது 4 கட்டங்களாக பிரிக்கலாம். 1813 கிழக்கிந்திய நிறுவனம் இந்தியர்களின் கல்விக்கான பொறுப்பை உறுதிப்படுத்த நிர்பந்திக்கப்பட்டது. ஆகவே அந்த வருடத்திலேயே ஒரு பட்டய சட்டமானது உருவாக்கப்பட்டது. இந்தியாவில் கல்வியை மேம்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் 1 லட்சம் ரூபாய் தொகையை வழங்குவதற்கான ஏற்பாட்டை செய்தது. சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 83, பொறுத்துக ஆண்டுகளும் ஒரு கல்விக்குழு திட்டத்தின் வருடங்களும் கேட்டிருக்காங்க, இதை நம்ம சரியாக மேட்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு 1882, இது எல்லாமே நம்ம முக்கியம், நினைவில் கண்டிப்பாக மாணவர்கள் வச்சுக்கணும். 1882 ஹண்டர் கல்விக்குழு, 1944 சார்ஜன்ட் அறிக்கை, 1937 வார்தா திட்டம், 1948 டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு. சரியான விடை ஆப்ஷன் 3. ஹண்டர் கல்விக்குழு பற்றி பார்க்கலாம். 1882 ஏற்படுத்தப்பட்ட ஹண்டர் கல்விக்குழு தொடக்க கல்விக்கு முக்கியத்துவம் அளித்தது, இது கூட கேள்வியில் கேட்கலாம், இது கூட ஒரு மதிப்பெண்ணில் கேட்கலாம். ஹண்டர் கல்விக்குழு டேஸுக்கு முக்கியத்துவம் வகித்தது அப்படின்னு கூட வினாவில் கேட்கலாம். அடுத்தது இந்த சார்ஜன்ட் அறிக்கையை பற்றி சொல்லணும்னா, 2ஆம் உலகப்போருக்கு பின் கல்வி மேம்பாட்டிற்கான மிக முக்கியமான திட்டம்தான் இந்த சார்ஜன்ட் அறிக்கை. 1937 வார்தா கல்வி திட்டத்தை காந்தியடிகள் உருவாக்கினார். இது ஒரு அடிப்படை கல்வி திட்டம். இந்த அடிப்படை கல்வி திட்டத்தின் அச்சாணியாக இருந்தது எதுன்னா,
அகிம்சை கொள்கை. அடுத்து இந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு. 1948 டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு பல்கலைக்கல்வி குறித்த அறிக்கை தயாரிக்க நியமிக்கப்பட்டது. இடைநிலை கல்விக்குழு ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1952-53. 1964 அமைக்கப்பட்டது டிஎஸ் கோத்தாரி கல்விக்குழு. இந்த குழு என்ன சொல்லுதுன்னா, 14 வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய தொடக்க கல்வியையும், நாடு முழுவதும் ஒரே மாதிரியான 10+2+3 என்ற கல்வி அமைப்பையும் பரிந்துரை செய்தது. கேள்வி எண் 84, அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் எந்த 5 திட்ட காலத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டமாகும்? சரியான விடை 11வது 5 திட்டம், ஆப்ஷன் 1. கேள்வி எண் 85, இந்தியாவில் புதிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1986, ஆப்ஷன் 4. சுதந்திரத்திற்கு பிறகு 1968 முதலாவது தேசிய கல்விக் கொள்கையானது அறிமுகப்படுத்தப்பட்டது. முதலாவது தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னா 1968. புதிய கல்விக் கொள்கை அப்படின்னா 1986. இந்த புதிய கல்விக் கொள்கையில் தான் கரும்பலகை திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டது. கேள்வியில் எப்படி கூட கேட்கலாம், கரும்பலகை திட்டமானது எந்த கல்விக் கொள்கையின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா, புதிய கல்விக் கொள்கை 1986 அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். 1976 டிசம்பர் வரை கல்வித்துறை மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு, ஆனால் தற்போது கல்வித்துறை பொதுப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. கேள்வி 86, உலகின் பழமையான பல்கலைக்கழகம் நாளந்தா பல்கலைக்கழகம். சென்னைன்னு போட்டிருக்காங்க. இந்த சென்னை பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1857. அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரத்தில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1929. கேள்வி 87, ஹண்டர் கல்விக்குழு, அதுதான் ஹண்டர் குழு, எக்கல்விக்கு முக்கியத்துவம் தந்தது? நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் அந்த பொருத்துக்களை. தொடக்க கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தது. ஆரம்ப கல்வி அப்படின்னாலும் ஒன்று தான் சரியான விடை, ஆப்ஷன் 1. அடுத்த கேள்வி, ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? சாலபோகம். பண்டைய காலத்தில் தமிழ்நாட்டில் ஆசிரியர்களுக்கு நிலங்கள் வழங்கப்பட்டன. அவ்வகை நிலங்கள் சாலபோகம் என்று அழைக்கப்பட்டது. பண்டைய இந்தியாவில் பள்ளிக்கூடங்களை பள்ளி அப்படின்னு சொன்னாங்க, ஆசிரியர்களை கணக்காயர் அப்படின்னு சொன்னாங்க. பல்லவர் காலத்தில் தான் கல்வித்துறை குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அடைந்தது. கல்வி நிறுவனங்களை எப்படி சொன்னாங்கன்னா, கடிகை அப்படின்னு சொன்னாங்க. கடிகைனா என்ன அர்த்தம்? கல்வி நிறுவனங்கள் அப்படின்னு அர்த்தம். யுவான் சுவாங் அப்படிங்கிறவர் ஒரு சீன பயணி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, காஞ்சி நகரம் தான் கற்றலின் மையமாக விளங்கியது அப்படின்னு சொல்கிறார். காஞ்சியில் இருந்த புத்த மையம் பற்றியும் தெளிவாக சொல்லியிருக்கார். திருபுவனை, அதாவது பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் இருக்குது, அங்கே ஒரு வேத கல்லூரி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. கேள்வி எண் 89, 10+2+3 என்ற கல்வி அமைப்பை பரிந்துரைத்த குழு எது? 1964 உருவாக்கப்பட்ட இந்த டாக்டர் டிஎஸ் கோத்தாரி கல்விக்குழு, ஆப்ஷன் 3. கேள்வி எண் 90, அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம், அதாவது RMSA, எந்த வயது பிரிவினருக்கு கல்வி அளிப்பதை நோக்கமாக கொண்டது? 15 முதல் 16 மாணவர்களுக்கு, ஆப்ஷன் 2. இந்த RMSA 11வது 5 திட்ட காலத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டம். நம்ம முன்னாடி கேள்வியிலேயே பார்த்தோம். இப்போ கடைசியாக
எப்போ தேசிய கல்விக் கொள்கை வரைவதற்கான ஒரு குழு அமைச்சாங்க அப்படின்னா 2017 அந்த குழுவானது தங்களது அறிக்கையை 2019 சமர்ப்பித்தது. கல்வி உரிமை சட்டம் ஆர்டிஇ 2009 தொலைதூர கல்வி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1971 மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1956 சத்துணவு திட்டம் விரிவுபடுத்தப்பட்ட ஆண்டு 1982 இதெல்லாம் மாணவர்கள் தெரிஞ்சிருக்கணும். கேள்வி எண் 91 சமமான வாய்ப்புகள் மற்றும் சமமான கற்றல் விளைவுகளை அளவிடுதல் ஆகிய பள்ளியின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான குறிக்கோளை அடைய ஏற்படுத்தப்பட்ட திட்டம் எது? சமக்ர சிக்ஸா ஆப்ஷன் 3. கேள்வி எண் 92 எஸ்எஸ்ஏ ஆர்எம்எஸ்ஏ ஆகிய இரண்டு திட்டங்களை உள்ளடக்கிய திட்டம் எது? அதேதான் சமக்ர சிக்ஸா ஆப்ஷன் 4. எஸ்எஸ்ஏ இதனுடைய விரிவாக்கம் சர்வ சிக்ஸா அபியான், தமிழில் அனைவருக்கும் கல்வி இயக்கம். இது தொடங்கப்பட்ட வருடம் 2001. அவ்வளோதான், இந்த பாடத்தில் இருக்கிற முக்கிய குறிப்புகள் அனைத்தையும் நம்ம ஓரளவுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்த பாடம் 7 சமூக அறிவியலில் விஜயநகர் பாமணி அரசுகள் என்ற பாடத்திலிருந்து ஒரு 8 வினாக்களுக்கான விடை விளக்கங்கள் பற்றியும் கூடுதலான தகவல் பற்றியும் பார்க்கலாம். முதல் கேள்வி, 8 இலக்கிய மேதைகள் டேஸ் என்று அழைக்கப்பட்டனர். அஷ்டதிக்கஜங்கள் ஆப்ஷன் 1. விஜயநகர் அரசுகளுக்கும் பாமணி அரசுகளுக்கும் தான் சண்டையே நடக்கும். தென்னிந்தியாவெல்லாம் விஜயநகர அரசுகள், தக்காணத்தில் ஆண்ட அரசுகள் பாமணி அரசுகள். இந்த இரண்டு அரசுகளுக்கிடையே ஏன் அடிக்கடி மோதல்கள் வந்தது அப்படின்னா, கிருஷ்ணா துங்கபத்ரி நதிகளுக்கு இடைப்பட்ட செழிப்பான பகுதியும் கிருஷ்ணா கோதாவரி நதிகளுக்கு இடைப்பட்ட கழிமுகப் பகுதியே காரணமாக அமைந்தன. கிருஷ்ணதேவராயர் கலை இலக்கியத்தை ஆதரித்தார். அஷ்டதிக்கஜங்கள் என்று அறியப்பட்ட 8 இலக்கிய மேதைகள் அவரின் அவையை அலங்கரித்தனர். இந்த 8 பேரில் மகத்தானவர் அள்ளசாணி பெத்தண்ணா. மற்றொரு குறிப்பிடத்தக்க ஆளுமை தெனாலி ராமகிருஷ்ணன். நமக்கு எல்லாருமே தெனாலி ராமன் அப்படின்னு சொன்னால் நல்லாவே தெரியும். ஓகே, விஜயநகரை பற்றி கொஞ்சம் ஓரளவு பார்த்துடலாம். விஜயநகரம் அதை வெற்றியின் நகரம் அப்படின்னு சொல்லலாம். வெற்றியின் நகரம் என்றறியப்படும் விஜயநகரம், விஜயநகர பேரரசானது யாரால் நிறுவப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா, ஹரிஹரர் புக்கர் ஆகிய இரு சகோதரர்களால் உருவாக்கப்பட்டது. இந்த விஜயநகர அரசானது சங்கம வம்சம், சாளுவ வம்சம், துளுவ வம்சம், ஆரவீடு வம்சம் என்ற 4 அரச மரபுகளால் ஆளப்பட்டது. முதல்ல சங்கம வம்சம். சங்கம வம்சத்தில் நீங்கள் என்ன குறிப்பு தெரிஞ்சுக்கணும்னா, சங்கம வம்சத்தின் தலை சிறந்த அரசர் 2 தேவராயர். சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் 2 விருப்பாக்சி ராயர். அடுத்தது சாளுவ வம்சம். அதுக்கப்புறம் வர்றது துளுவ வம்சம். இந்த துளுவ வம்ச அரசர்களுள் மிகவும் போற்றுதலுக்குரியவர் கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயர் 20 ஆட்சி புரிந்தார். இவருடைய ஆட்சி காலத்தில் விஜயநகர பேரரசின் தலைநகரம் ஹம்பி. இவர் போர்களின் மூலம் தான் பெற்ற பெரும் செல்வங்களை தென்னிந்திய கோயில்களுக்கு வழங்கினார். கோயில்களில் நுழைவாயில் கோபுரங்களை நிறுவினார். அந்த கோபுரங்களுக்கு இவருடைய புகழை சேர்க்கும் வண்ணம் ராய கோபுரம் என அழைக்கப்பட்டது. அடுத்த கேள்வி, கேள்வி எண் 94 விஜயநகர பேரரசர்கள் வராகன் எனும் பெயரில் டேஸ் நாணயங்களை வெளியிட்டனர். தங்க நாணயங்களை வெளியிட்டனர் ஆப்ஷன் 1. அடுத்த கேள்வி, டேஸ் எனும் நூலை தெனாலி ராமகிருஷ்ணா எழுதினார். பாண்டுரங்க மகாமத்தியம் ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 1 இருக்கிற அமுக்தமாள்யதா அப்படிங்கிற நூலை எழுதியவர் கிருஷ்ணதேவராயர். இந்த நூலை தெலுங்கு மொழியில் தான் எழுதினார். அடுத்தது சமஸ்கிருத மொழியில்
ஜாம்பவதி கல்யாணம் அப்படிங்கிற நூலையும் கிருஷ்ணதேவராயர் எழுதினார். ஆப்ஷன் 4 இருக்கிற இந்த மதுரா விஜயம் அப்படிங்கிற நூல் 14 நூற்றாண்டில் கங்கா தேவியால் எழுதப்பட்ட சமஸ்கிருத கவிதை நூல். கேள்வி எண் 96, தலைக்கோட்டை போர் என்பது. இந்த தலைக்கோட்டை போரை ராட்சசி தங்கடி போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நடைபெற்ற ஆண்டு 1565 ஆண்டு ஜனவரி 23 தேதி. விஜயநகர பேரரசிற்கும் பாமணி பேரரசுக்கும் இடையிலாக இந்த தலைக்கோட்டை போரானது நடைபெற்றது. இந்த போரில் யார் ஜெயித்தாங்கன்னா பாமணி அரசு தான் ஜெயிச்சது. இந்த போரின் முடிவில் விஜயநகர பேரரசு முடிவுக்கு வந்தது. தலைக்கோட்டை போர் என்பது ராட்சச தங்கடி, ஆப்ஷன் 3. கேள்வி 97, பாமணி அரசை தோற்றுவித்தவர் டேஸ். அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா, ஆப்ஷன் 3. இந்த பாமணி அரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1347. கேள்வி 98, தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு 1565, ஆப்ஷன் 4. 1565 ஜனவரி 23. கேள்வி 99, பொறுத்துக பீடார் மதராசா கங்காதேவி இவங்க எழுதின நூல் நம்ம முன்னாடி தான் பார்த்தோம், மதுரா விஜயம். கோதை தேவி அமுக்தமால்யா ஹம்பி விஜயநகரத்தின் தலைநகரம். சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 100, ஆரவீடு வம்சத்தின் தலைநகரம். விஜயநகரம் 4 வம்சங்களால் ஆளப்பட்டதுன்னு சொன்னோம், அதில் கடைசி வம்சம்தான் ஆரவீடு வம்சம். இந்த வம்சத்தின் தலைநகரம் பெனுகொண்டா, ஆப்ஷன் 2. சேட் சமூகறிவியல் பகுதியில் ஒவ்வொரு பாடத்துக்கும் தனித்தனியாக மாதிரி வினாத்தாள்கள் இருக்குது. இந்த மாதிரி வினாத்தாளை வடிவமைத்தவர் NMMS மோகன் அவர்கள். அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து தலைப்புக்குமான மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அப்லோட் பண்ண போகிறோம். பதிவேற்றம் செய்யப்படும் அனைத்து வீடியோக்களையும் பார்த்து புரிந்து கொண்டு பயிற்சி பெற்று தேர்வில் வெற்றி பெற அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். நன்றி.